தூத்துக்குடி மாநகராட்சி 43வது வார்டு பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் பிரஷர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வலட்சுமி வேட்பு மனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 43வது வார்டு பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் வெற்றி சின்னமான பிரஷர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் பட்டதாரி பெண்ணான செல்வலட்சுமி மாநகராட்சியில் தனது ஆதரவாளர்களுடன் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்தார். அப்போது மாவட்ட வர்த்தக அணி இணைச் செயலாளர் உசுரை பால்பாண்டியன், 43வது வார்டு வட்டச் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வலட்சுமி, பட்டதாரி பெண்ணான தனக்கு அந்த பகுதி மிகவும் பரிசுத்தமான பகுதி, எனவே அந்த பகுதி மக்களின் குறைகளை உடனடியாக நிறைவேற்றித் தருவேன், மேலும் பிரஷர் குக்கர் சின்னம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த சின்னமாக இருப்பதால் தான் வெற்றி பெற்று சேவை ஆற்றுவது உறுதி என அவர் தெரிவித்தார். வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக 43வது வார்டில் ப்ரெஷர் குக்கர் சின்னத்தில் போட்டிடுறேன். நான் 43வது வார்டில் ஜெயித்தா என்னோடய மக்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லது, என்னால் முடிஞ்ச நல்லதெல்லாம் நான் செய்வேன். ப்ரெஷர் குக்கர் வந்து வீட்டில் இருக்க எல்லா பெண்மணிகளுக்கும் ரொம்ப அறிமுகமான ஒன்று. ஸோ எல்லோரும் ப்ரெஷர் குக்கரில் ஓட் பண்ணி என்னை ஜெயிக்க வைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.